அப்பா டானிக்கு ரெண்டு மேஜிக் பண்ண சொல்ல போறோம். அம்மாட்டி நான் ஒரு மேஜிக் செஞ்சு காட்டுவேனே. அப்பா ஃபர்ஸ்ட் மேஜிக் பண்ணுப்பா. என்ன ஒரு ஓரியோ பிஸ்கட் இருக்கா? இருக்கு. இப்ப பாரு. எப்படி பா முழுசா வந்துச்சு? அது மட்டும் இல்ல, இங்க பாரு. இது வந்து ஒரு ஃபேக் ஓரியோ பிஸ்கட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ல இப்படி மடக்கின மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான் இதோட சீக்ரெட். இப்படி மடக்கிக்கணும் அப்படிங்கறப்ப விட்டுறணும். சூப்பர். ரெண்டாவது மேஜிக். ரெண்டா ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கா? இருக்கு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த கிளாஸ் துடைக்கிறனா, இப்ப இந்த கிளாஸ் கவுத்த என்ன ஆகுதுன்னு பாரு. தண்ணி கீழ விழவே இல்ல. இந்த கிளாஸ்ல கீழ் பக்கமா வாட்டர் இருக்கும். தண்ணி புடிச்சிட்டு இதை லாக் பண்ணிக்கணும். இதோட மெயின் சீக்ரெட்டே இந்த மூடி தான். டிஷ்யூ பேப்பர்ல இப்படி கவர் பண்ணி வச்சிருப்பேன். இதை இப்படி மூடிட்டு இதை தலைகீழ கவுத்தனா தண்ணி கீழே விழாது. பேலன்ஸ் கார்ட்ஸ் இந்த ரப்பர் பேண்ட் மேல வச்சுட்டு என்கிட்ட ஒரு மார்க்கர் இருக்கு. இப்ப 1 2 3 அப்படின்னா ரப்பர் பேண்ட் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். இதுக்கு ஒரே மாதிரி கலர்ல இருக்க ரெண்டு ஹேர் ரப்பர் பேண்ட் தேவை. அடுத்து மூடி இருக்க மாதிரி மார்க்கர் ஒன்னு. மார்க்கரோட மூடியில இதை மாட்டி ஒரு சுத்து சுத்தி கீழே இழுத்த மாதிரி இப்படி புடிச்சுக்கணும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா இது தெரியாது. இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து சீட்டு மேல வச்சுட்டு பாதி சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மேல 1 2 3 அப்படின்னு டேப் பண்ணிட்டு கையை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரப்பர் பேண்ட் மேல வந்த மாதிரி தெரியும். ரெண்டாவது மேஜிக் பென்சில் வச்சு பண்றேன்னா? பண்றேன். என்கிட்ட ஒரு பென்சில் டிஷ்யூ பேப்பருக்குள்ள இருக்கா? பென்சில் இருக்கு. அம்மா இதை புடிமா? இதா புடிக்கிறேன். இப்ப பாரு இந்த பென்சில் என்ன ஆகுதுன்னு. பென்சில் காணோம். அந்த பென்சில் மேஜிக் சொல்லி கொடுப்பா. இதுக்கு ஒரு முழு பென்சில ஃப்ரண்ட்ல இருக்க பார்ட்டும் ரப்பர் பார்ட்டையும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சென்ட்ரா இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் கம்ம போட்டு ஒட்டிக்கிறேன். இப்ப மடிச்சு புடிச்சனா பென்சில் இருக்க மாதிரியே ஃபீல் கிடைக்கும். யாரையே ஒருத்தர் புடிக்க சொல்லி ரெண்டு சைடுல இருந்து அழுத்துனீங்க அப்படின்னா சென்டர்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறனால ஈஸியா கசக்கிடலாம். முக்கியமா ஜூஸ் இருக்கப்ப உள்ள இருக்கக்கூடிய நூல் தெரியாது. கௌரு கேட்டனே எங்கடா? இந்தாப்பா ஷூலேஸ். ஷூலேஸா? டே அம்மாக்கு இது திட்ட போறடா. விடுப்ப நான் பாத்துக்கிறேன். அம்மா தானே. ஷூலேஸ நான் பின்னாடி வந்து கொண்டு போய்க்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் ஷூலேஸ் இருக்கா பின் பக்கமா? இப்ப இழுத்தனா முன்னாடி வந்துரும். இதுக்கு ரெண்டு ஷூ லேஸ் தேவை. ஒரு லேஸ வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் சைட்ல ரெண்டு நாட் மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கிறேன். இன்னொரு லேச காமிச்சிட்டு அதை மடக்கி பேக் பாக்கெட்ல வச்சிடறேன். பின்னாடி இருக்க அந்த ரெண்டு நாட்டையும் இழுத்தா இப்ப புடிச்சு இழுத்தீங்கன்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வந்த மாதிரி தெரியும். அப்ப குடுப்ப நான் செஞ்சு பாக்குறேன். இப்ப பார்ப்போம். என்னப்பா பிஞ்சு போறச்சு? டேய் எங்கடா ரெண்டு ஷூல இருந்த லேசி காணோம்? அம்மா அப்பா தான் மேஜிக் பண்ணி பிச்சு போட்டாரு. அப்பாவா? பின்னாடி ஒட்டி பாரு அம்மா அப்பா பை பை மேஜிக் பண்றாரு பாருமா. அப்படியா?
எங்க டிக்கு கீழே வைக்கிறனா இப்ப நான் கையை அசைச்சேனா என்ன ஆகுதுன்னு பாருங்க தானா மேல வந்துரும். எங்க பைப்பு தானா மேல வர வச்சீங்கல? ஆமா. எங்க இதே மாதிரி நம்ம தண்ணி டேங்க்ல ஒரு பெரிய பைப்பு உள்ள விழுந்துச்சு. அது உங்க மேஜிக்கால தானா மேல எடுத்துற முடியுமா? தானா ஒரு பைப்பு தானா. அப்பாட்ட நீ ரெண்டு மேஜிக் பண்ண சொல்ல போறோம். கடைசியா அப்பாக்கு நான் ஒன்னு சொல்லி கொடுத்தனே. அப்ப ஃபர்ஸ்ட் மேஜிக் என்னமோ காயின் வச்சு பண்றேன்னா? என்கிட்ட ஒரு காயின் இருக்கா? ஆ இருக்கு. இந்த ஒரு காயினை டேபிள்ல வைக்கிறேன். என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு. காயின் முன்னாடி வச்சுட்டு காயினை தூக்கி கண்ணாடி முன்னாடி வச்சா உள்ள டூப்ளிகேட் இருக்க மாதிரி இருக்கும். இப்ப கண்ணாடி எடுத்தனா உண்மையிலே ரெண்டு காயின் வந்துடும். எப்படி இப்ப ரெண்டு காயினா வந்தது? இதோட சீக்ரெட், இது ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஆனா இங்க மூடி மாதிரி இன்னொரு காயின் இருக்கு. அவ்வளவுதான் இதோட சீக்ரெட். அப்ப ரெண்டாவது மேஜிக் கார்டு வச்சு பண்றேன்னு நீ? என்கிட்ட Black color கார்டு இருக்கா? ரெட்டா மாறிடும். அது மட்டும் இல்ல, என்கிட்ட Black color 8 இருக்கா? இதுவும் பாரு, ரெட்டா மாறிடும். அப்ப எப்படி இது கலர் மாறுச்சுன்னு எனக்கு சொல்லி கொடு. நான் உனக்கு வேற ஒன்னு சொல்லி கொடுக்கறேன். அந்த ரெண்டு கார்டை வந்து ஒண்ணா வச்சிக்கிறேன். இந்த மூணு விரல இப்படி புடிச்சிக்கணும். இந்த நடு விரல இப்படி மடக்குனீங்கனா இந்த கார்டு பின்னாடி போயிடும். பிரணேஷ் நீ ஏதோ எனக்கு சொல்லி தரனா? இந்த கார்டுல மொத்தம் எத்தனை எட்டு இருக்கு? நம்பர்ல 2 8, டைமண்ட்லாம் கூட்னா ஒரு 8, மொத்தம் 3 8 இருக்கு. இல்ல இல்ல, நாலாவது ஒரு 8 இருக்கு. நாலாவது 8ஆ? எப்பறா இந்த டைமண்ட் 8 குள்ள பார்ப்பா, நாலாவது ஒரு 8 வளைஞ்சிருக்கு. என்ன கலர்ல இருக்கு? இப்ப தண்ணில போட்டா என்ன ஆகுதுன்னு பாருங்க. தெரியாது மத்தவங்களுக்கு. பாக்குறப்ப Black color layer தான் தெரியும். இப்ப தண்ணியில போட்டா Black color ல இருக்க drawing magic மாதிரி கலரா மாறிடும். வா சூப்பர் பா, நானு வீடியோ ட்ரை பண்ண கலர்ஃபுல்லா வந்துச்சு. சூப்பர்ங்க, நல்லா இருக்கு பா. அப்பா இன்னைக்கு ரெண்டு மேஜிக் பண்ண போறாரு. கடைசில பாட்டிட்ட ஃபன் இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் மேஜிக் இங்க பாரு. இதோட சீக்ரெட், ஃபேக் கட்டவரல். இதுக்குள்ள லைட் இருக்கும். கட்டவரல்ல இதல போட்டு இத பிரஸ் பண்ணா லைட் எரியும். அதான் இதோட சீக்ரெட். அப்ப ரெண்டாவது மேஜிக் என்னமோ பலூன் வச்சு பண்றேன்னா? பலூன்ல சென்டர்ல காத்து இருக்கா? காத்து இருக்கு. இப்ப பாரு. அப்ப சொல்லி கொடுப்பா, பாட்டிட்டு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. சென்டர்ல இருக்க காத்து அழுத்துனா ஓரம் வந்துரும். திரும்ப இங்க அழுத்துனா சென்டர்ல போய்டும். வாயில கடிக்கும் போது இங்க பிரஸ் பண்றப்ப காத்து இங்க வந்துருது. சோ கையில மறைச்சிருப்பேன். இங்க பிரஸ் பண்ணா திரும்ப சென்டரா வந்துரும். அப்ப சூப்பர் பண்ணா. இப்ப பாட்டிட்டு பண்றேன். சரி இந்தா. ஐ பாட்டி மேஜிக் பாரு. என்னடா மேஜிக்? பலூன் இருக்கா? நாயில அப்பமா.